வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெற்குத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உனக்கு வாடாத திருமுகம் வாடி இருக்குது, வெத்தலை போல இருந்த முகம் முகம் சோர்ந்து நிக்கிறீங்களே, என்னம்மா காரணம்? அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு அம்மா?
இருக்குது. பத்து மாதம் 300 நாள் 3000 தசம நாள் ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதா இரு கண் இமை கார்பனை போல் என்னை பெற்ற தாயே பெற்ற மகளை பார்த்து நீ சாக போறா என்று என்ன மனதுடைஞ்சமா சொல்ற அம்மா. என்ன ஏன் பையனை வந்த உடனே இப்படி அழுகுறீங்க? பையனை பார்த்த உடனே என்ன காரணமா? எனக்கு அவர் ஆகப்பட்டு வர வேண்டு வாங்கி வந்தார். இப்படிதான் என்று தேவருக்கு சிறப்படிக்க போறேன் சொல்றீங்களே. சூழ்ச்சிக்கார தேவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து கொண்டு விடுவாங்க. ஆமா, சூரபத்மன் அனுகோபந்த அனுகாசூரன் சிங்க மகாசூரன் யான மகாசூரன் யாழி மகாசூரன் என்று சூரர்கள் எல்லாம் கருவறுத்த தேவர்கள் உன்னை எரிகண்டன மட்டும் உயிரோட விட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னாரா? சரி, அப்பொழுது அந்த நாரதன வார்த்தை கேட்டு என் கணவராகப்பட்ட தன் கைலங்கிற்கு சென்று போனாரா? ஓஹோ, சாகாத வரம், சாகாத உடல், போகாத செல்வத்தை பெற்று வரத்துக்கு போயிருக்கிறார். சரி சரி, அப்பொழுது கைலங்கிற்கு சென்று போன உடனே அந்த ஈசனாகப்பட்டவர் ஐயா, இது என்னிடத்துல அந்த வரம் கொடுத்தால் பழைக்காது, என் மனவையாகப்பட்ட என்று ஜக்கம்மா. ஆமா உமா பார்வதி ஜக்கம்மா என்று மாறிவிட்டாய் என்று சொல்லி மலையாளத்தில் இருக்கிறா. ஆமா, அங்கு சென்று போய் வரமென்று கேட்டா நீ கேட்ட வரம் என்று பழிக்கும் என்று சொல்லி பொன்னானப்பட்ட சிவன் உன்னுடைய கணவர் எரிகண்டன் சொன்னாராமா? எரிகண்ட சூரன் மறுபடியும் என்ன பண்ணாரு? அந்த ஜக்கமா இடத்துல கணவராகப்பட்டவர் போனாரு மலையாள தேசத்துல போய் வேண்டனாரா? ஆமா, ஜக்கம்மா என்ன வரம் கொடுத்துட்டாளா ஐயா? அப்பொழுது ஜக்கம்மா என்று பார்த்தோனே அம்மா எடுக்கின்ற வரம் என்று வேண்டும் அப்படி என்று கேட்டாராம். அப்பா, இதோ என்று நீ கேட்டவர் அவன் கொடுப்பதாக இருந்தா சாகாத வரம், வேகாத உடல், போகாத செல்வம், இப்படிப்பட்ட வரம் உனக்கு வேணுமா இருந்தா எனக்கு என்ன குடுப்ப என்று கேட்டார். காளி கூலி கேட்டிருக்கிறார். ஆமா, சரி உனக்கு என்னம்மா வேணும் என்று கேட்டார். இதோ எனக்கு பலி என்று வேணும் என்று சொன்னாலாம், நரபலி வேணும். ஆமா சரி அம்மா, உனக்கு நரபலி தானா வேணும்? குருடு செவிடு பேதம் மொண்டி முடவன் எதா இருந்தாலும் கொண்டாந்து வெட்டுவேன். ஆமா அப்படின்னு உங்கட்டுக்காரன் சொல்றாரு. ஆமா சரி அப்படி என்று சொன்ன உடனே அப்பொழுது அந்த தாய் என்று கேட்டாலாம், ஐயா இதோ அப்படிப்பட்ட பலி என்று எனக்கு வேண்டாம். வேண்டாம், தாய்க்கு தலச்ச முள்ளையா இருக்கணும், அஞ்சும் சிறுவைதா இருக்கணும், அறியாத பாலகனா இருக்கணும், அறிவுல சிறந்தவனா இருக்கணும், அழகுல சிறந்தவனா இருக்கணும். அப்படிப்பட்ட பாலகனை வெட்டி முன்பதாக பலி கொடுத்தால் நீ கேட்டவரை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த காளியம்மன் என்று சொல்ல, சரி அப்பொழுது நாளைக்கு திசை என்று சென்று போனாராம். ஐயா, ஏமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் ஊரானுக்கு 1 பிள்ளை கொடுப்பாங்களா? ஆமா, கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகு அப்பொழுது நான்கு திசை என்று நீ தேடி போக வேண்டாம், இதோ உன் மனைவியாக பட்டவளுக்கு விலோசனாக்கும் உனக்கு பிறந்த மகனாகப்பட்ட வக்கரகர் இருக்கான்லவா, அவனை என்று வெட்டி பலி கொடுத்தால் நீ கேட்டவரம் தருகிறேன் என்று சொல்லி சொன்னாலாம். என்ன? ஆமாப்பா, அதுக்குதான் அழுவுறீங்களா? ஐயோ அம்மா, என் மகன் மக்களை கேதையை வெட்டி பலி கொடுப்பேன் என்று
எப்படி இருந்தாலும் சாக போறமா. சென்னிடத்து வாரில செப்பன் என்ற
கட்டி மன்னா என்று வந்தவரை சூழும் வாளுடனும் சுழலும் படையுடனும் வெற்றி வெற்றி என்று வீர முரசு கொட்டும் வில்வேந்தன் பரம்பரையில் பிறந்தவருடைய தந்தை என்னுடைய தந்தை சத்தியம் செய்தார் அது நிச்சயமாக நடக்கும். யாருக்கும் நான் படிக்க போறேன், எதுக்காகமா நான் கலங்க வேண்டும், பெற்ற தந்தை வாழ வேண்டித்தான் நான் படிக்க போகிறேன். நான் சாவதுனால மிகவும் மெச்சிக்கிறமா, நானே இப்பயே அழைத்து போமா, தந்தை இப்பொழுது என வெட்டி வழி கொடுத்து இந்த நாட்டை என்னுடைய தந்தையை ஆளட்டுமா. அம்மா சாக போறது இடத்துலயே இந்த சண்டாளி பாலிக்கு தந்தையா பேரு இவ்வளவு பாசமாயிரம் தாயே, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை. போகலாமா இப்பொழுதே தந்தையிடம் போகலாமா?